அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிட்டு மாணவர்கள் வந்து ரேங்க் லிஸ்ட்டுக்கும் பிளஸ் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வாங்கின கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது, எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற சில குழப்பங்கள்லாம் இருக்கும். ஸோ உங்களோட குழப்பங்கள்லாம் தீர்க்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட ஒர்க். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கட் ஆஃபுக்கும் எந்த கல்லூரிகள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம வந்து எந்த கல்லூரியை பற்றி பார்க்க போகிறோம், இல்லை வந்து எந்த துறையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ சிவில் இன்ஜினியரிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேயே மிக மிக பழமையான ஒரு துறை. மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு டெக்னிக்கலாக கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டையுமே சூஸ் பண்ணவே தேவையில்லை. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் மட்டும் படித்தாலே போதும். சிவில் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல டெக்னிக்கல் நாலேஜை மட்டும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாலே போதும், அரசாங்க வேலைகள் கொட்டி கிடக்குது. உண்மையாக சொல்லப்போனால் அந்த தேர்வுகளுக்கு எழுதுறதுக்கான பேசிக் நாலேஜே இல்லாத அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப மிக சிறப்பான முறையில் படிச்சிங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசோ இல்லை மத்திய அரசுலேயோ வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த பொசிஷனில் உங்களுக்கு வந்து லைஃப்பில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு 180 கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க, சிவில் டிபார்ட்மெண்ட் படிக்கணும்னா என்னென்ன கல்லூரிகளில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, கம்யூனிட்டி வைஸ் ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எம்பிசி டிஎன்சி, எம்பிசி ஒன் இயர், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இத்தனை பிரிவினருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். 180 கட் ஆஃபுக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன கல்லூரிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆர்டர் வைஸே பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது ஓசிக்கு. ஸோ ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180 கட் ஆஃபுக்கு எந்த கல்லூரி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கோயம்புத்தூர், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அழகப்பச்செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம், தென் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் மாவட்டம், விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர். ஸோ ஓசிடி ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் 180 கட் ஆஃபுக்கு இந்த கல்லூரிகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்கள், நம்ம வந்து எந்த கம்யூனிட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசி பார்க்க போகிறோம். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கோங்க எந்த கல்லூரி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அழகப்பச்செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, தென் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குனியமுத்தூர். இங்கேயெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி அடுத்து வந்து பாருங்கள் பிசி முஸ்லீம். ஸோ பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு எந்த 180 கட் ஆஃபுக்கு எங்கெங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, முக்கியமான சில கல்லூரிகள் எதுன்னு பார்த்துடலாம். சிஐடி கோயம்புத்தூரில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது பிஎஸ்சி காலேஜோட செகண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஜிசிடி கோயம்புத்தூர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதேமாரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அழகப்பச்செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர். இங்கே வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே பாருங்கள் எம்பிசி மாணவர்களுக்கு வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் எங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுங்க எம்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலை பார்த்துலாம் 180 கட் ஆஃபுக்கு நம்மளுக்கு. ஸோ 180 கட் ஆஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், பிஎஸ்சியோட செகண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அழகப்பச்செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. ஸோ இங்கேயெல்லாம் வந்து கிடைச்சா வந்து நம்ம வந்து தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள்லையும் கிடைக்கும். பட் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறது இந்த கல்லூரிகளை மட்டும் வந்து கன்சிடர் பண்ணாலே, இதில் இடங்கள் கிடச்சிருச்சுனாலே நம்ம வந்து தாராளமாக எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்தோம்னாலே போதுங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்பிசி டிஎன்சி. ஸோ எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு, பியூஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் காலேஜ் கோயம்புத்தூர், சிஐடி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் ஜிசிடி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, குமரகூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அழகப்பச்சிட்டியா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கை மாவட்டம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ எம்பிசி டிஎன்சிக்கு அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது 180 டஃப்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எஸ்எஸ்என் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி கோயம்புத்தூர், ஜிசிடி கோயம்புத்தூர், தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜியோட செகண்ட் காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அழகப்பச்சிட்டியா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காரைக்குடியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள் எஸ்சிஏக்கு. ஸோ எஸ்சிஏக்கு வந்து எங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பார்க்குற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து சிஐடியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியோட சென்னை கேம்பஸ் சிஇஜி கேம்பஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஜிசிடி கோயம்புத்தூர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, டிசி தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இங்கேயெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து எஸ்டி பிரிவினர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எங்கே வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எஸ்டி பிரிவினரை பொறுத்த வரைக்கும் ஜிசிடி கோயம்புத்தூர், சிஇஜி கேம்பஸ், தியாகராஜர் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சேலம், சிஐடி, அதுமாதிரி காரைக்குடி அழகப்பச்சிட்டியா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இங்கெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 180 கட் ஆஃப் வாங்கினா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். மற்றும் மாணவர்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஒரேடியாக கம்ப்யூட்டர் சயின்ஸையோ மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கோ நாங்கள் வந்து சாயணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரசு வேலைக்கு போகணும், ப்ராப்பராக செட்டில் ஆகணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்து வச்சு நம்ம தாராளமாக படிக்கலாம், கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கிறோம். நல்ல முறையில் டெக்னிக்கல் நாலேஜை டெவலப் பண்ணிங்கனாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? மேலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக அது மாதிரி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இல்லை கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். மிகவும் நன்றி.